நாம் தயாராகி விட்டோம். கூட்டணிகள் எப்படி அமைகிறது, அந்த கூட்டணி அமைவதற்கு முன்பு நாம் எதில் இருந்தாலும் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போர் கமிட்டி கூட்டம் அது இயக்கம் துவங்கி 8 ஆண்டுகளை கடந்து 9வது ஆண்டு அடியெடுத்து வைத்திருக்கிறது. எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, சிறு தொழிலாக இருந்தாலும் சரி, துவங்கப்பட்டு இந்த ஒரு தொழிலை நடத்த வேண்டும் என்றாலும் அதில் உழைப்பு இருக்க வேண்டும், உறுதி இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும், நியாயம் இருக்க வேண்டும், தர்மம் இருக்க வேண்டும். அந்த கடுமையான உழைப்பு இருக்கும் போதுதான் தொழிலும் வெற்றி பெறும், நாமும் வெற்றி பெறுவோம். ஆக உழைப்பு இல்லாமல் யாரும் வெற்றி பெற முடியாது. ஆகவேதான் இங்கு பேசுபவர்கள் எல்லாம் என்னை ஒரு அமைச்சராகவோ முதலமைச்சராகவோ பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். இங்க இருக்கும் சகோதரர் நினைத்து பார்க்கலாம், என்ன இப்படி உடனடியாக முதலமைச்சர் சொல்றாங்க, கூட்டணியும் பேசல, அப்ப கூட்டணியில யாரு தலைவரோ தலைவரோ அவங்கதானே முதலமைச்சர் ஆகணும் என்று சொல்லும் போது எந்த ஒரு இயக்கம் துவங்கும் போதும் அந்த இயக்கத்தின் தலைவர் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்றுதான் அந்த இயக்கத்தின் தோழர்கள் அவர்கள் விரும்பினார். அது சிறப்பாக இருக்கும், காரணம் விருப்பம் இருக்க வேண்டும், அது உழைப்பு இருக்க வேண்டும். நாளை முதல்வராக வேண்டும் என்றால் அது சாதாரண விஷயம் அல்ல, ஆனா அதுவும் எள்ளி நகையாடுகின்ற விஷயம் அல்ல. சுட்டிக்காட்ட விரும்புகிறேன், இவங்கெல்லாம் முதலமைச்சர் ஆயிடுவாங்க நினைச்சாரு, யாரும் கெஜ்ரிவால் ஆயிட்டாலும் தெரியும். ஆக நீங்கள் உங்கள் தலைவன் சிறப்பாக வர வேண்டும் என்றால் முதலின் தலைவர் எப்படி உங்களுக்கு தெரியும், ஆற்றல் திறமை எல்லாம் இருக்கலாம், அழகு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனா அது உழைப்பு இல்லாட்டி ஒன்று நடக்காது. இன்னைக்கு எல்லா பதவிகளுக்கும் அது அறிவு ஆற்றல் திறமை எல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க? அப்படி வேணும்னு நினைச்சா 9 பேர் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. என்ன சொல்வாரு என்ன கூட்டணி அது இறைவனுக்கு தான் தெரியும். 230 நிக்கலாம் யார் வேண்டாம்னு சொல்றாங்க. உழைப்பு இருந்து உறுதியாக மக்கள் சேவை செய்யும் போது முதலமைச்சர் பிரதம மந்திரியாக நான் எந்த ஒரு கூட்டணி இருந்தாலும் உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணி எந்த ஒரு கூட்டணியாக இருந்தாலும் இந்த சட்டமன்ற தேர்தலில் உள்ளாட்சி தேர்தல் நம்ம சகோதரர் நிக்கலாம்னு சொல்லி